இதுவரை நீ இல்லாத உணவிது இதயத்தை துண்டாக்கும் நினைவிது மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாதே சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது வடடா ஹே ஹே சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது அடடா சேர்ந்து சேர்ந்து நிழல் போகும் போது அடடா விழியோடு விழி பேச விரலோடு விரல் பேச அடடா இன்னும் என்ன பேஸ் சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது அடடா சேர்ந்து சேர்ந்து விரல் போகும் போது அடடா வரும் பாதம் என்னாலும் அது போ
है सेंदु सेंदु निळल पोगुं बोदु अडडा विळियोडु विळि पेस विरलोडु विरल पेस अडडा எங்கள அப்படியே ஒரு ரொமான்டிக் மூடுக்கே கொண்டு போயிட்டீங்க. ஆமா பண்ணக்கூடிய ஆள் தான். ஐயா சீரியஸ் தாங்க. கண்ணை மூடிட்டு பார்த்தா எங்களுக்கு ஜீவாசாரம் சமத்தா மேடம் தான் தெரியறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி புள்ள பூந்து பாட்டி. கமெண்ட் கேட்கலாமா? இந்த பின்ன நரபிலே. ஏய் என்னில இப்படி பாட்டு பண்ற? அசாரம்மா. ஏலே எல்லா பேப்பரும் எடுத்து பேப்பர் ஐடி மாதிரி உட்கார்ந்திருக்கோம்ல நாங்க. ஏலே என்ன பண்றது? நான் பழையபடி வந்து எல்லா வேலைய மத்த வேலைய பாக்க போயிட்டு போ. எல்லா எல்லா புகளும் ட்ரைனர்ஸ்க்கு. இப்போ அண்ணே என்ன பண்ணுவார் பாருங்க. அண்ணே வந்து பாருங்க சல்வார்லாம் போட்டு வந்துட்டாரு. அண்ணா அத்தின்தோம் சாங்க்கு ரெடியா இருக்காரு. மத்தல வந்தேனே மடமடன்னு பாடுவாரு பாருங்க. ஆமா நானால பரவாயில்லை செத்தப்பிள்ளை. நான் பாருங்க இது வெறும் சட்டை மட்டும் போட்டு வந்துட்டேன். அண்ணே வந்து வேற லெவல். இங்க பாருங்க மேலே வரைக்கும் ரஜினி கீழே வரைக்கும் அண்ணே. என்ன கேரக்டர் எனக்கே தெரியல. இல்லே கண்ணு கலங்கி ரொம்ப நேரம் ஆகுதுல. கண்ணாடிய காட்டாம உட்கார்ந்திருக்க. ஏங்க அவர் நிலமா தெரியாம. ஏண்டா தம்பி போகும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாடுனே. இவ்வளவு ஃபீல் பண்ணுவேன் நான் நினைச்சே பார்க்கலையடா. எங்களை ஃபீல் பண்ண வெச்சிட்டியாடா? ஐயா நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருங்க. நான் கமெண்ட்ஸ் கேட்டு வந்தறேன். கடைசில நான் அட்ஜெட்டா தான். ஓகே கிரேஸ் அக்கா உங்களுடைய கமெண்ட்ஸ். எனக்கு என்ன சொல்றதுனே புரியலப்பா. உண்மையிலே இது வந்து எவ்வளவு எஃபோர்ட் நீங்க போட்டுருக்கீங்க. எவ்வளவு அழகா இவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேஷன் உங்களுக்கு வந்து சிங்கிங்லயும் இருக்கு அப்படின்றதெல்லாம் இது காட்டுது. பயங்கரமா இருந்துச்சு உண்மையிலே. ரொம்ப ஃபீலு. குட்டி குட்டி நுவான்சஸ் அந்த நுணுக்கங்கள் சொல்லுவாங்கல்ல அது கூட இந்த சாங்கில் வந்து இப்படி அப்படி மேலே கீழெல்லாம் சில நோட்லாம் போயிட்டு வருது. அதை கூட அசால்ட்டாக பாட்டடா நீ. எனக்கு அப்படி ஃபுல்லாக அரிச்சிச்சுடா. புல்ல அரிக்கல ஃபுல்லாக அரிச்சிச்சு. ரொம்ப அடிச்சாட்டு அந்த லாஸ்டில் தான் கொஞ்சம் அப்படி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் அப்படி நகர்ந்துருச்சு ஸ்ருதி. எண்டு டுவர்ஸ் எண்டு. பட் அதெல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ அப்படி பாடிட்ட. யூ ஜஸ்ட் நெயில்ட் இட் ஆன் தி ஹெட்னு வாங்கல அந்த மாதிரி. சூப்பர். 20 வருஷத்துல இங்கிலீஷ் கமெண்ட் சொல்லி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அந்த அளவுக்கு நீங்க வந்து வெறித்தனமா பாடிருக்கீங்க. நைஸ். थैंक यू so much. அப்படியே உங்க ஸ்டார போட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து அண்ணன் கிட்ட. ஆமாமா பாத்து குத்துங்கக்கா. ஆளா பார்த்தா போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. பட்டு பட்டு அக்கா அக்கா ஏதோ எக்ஸ்ட்ரா பேப்பர் வேணுமாக்கா? Aka 99 star. Thank you. Balana super. அப்படியே உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டீங்களா? இல்ல இது டிஎஸ் க சார் தான் அந்த பாட்டு சூப்பரா. அவங்க சிஸ்டரை விட அதிகமா பாட்டு. இல்ல உண்மையாதான். நீங்க நல்லா பாடுனீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிஸ்டர் சொன்ன மாதிரி ட்ரெய்னர் தான். இந்த இது ஒரு ஒரு டைம் இந்த பல்லவி எடுக்கிறப்பே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாய்ந்து சாய்ந்து சேர்ந்து சேர்ந்து அது எடுக்க ஆஃபி எல்லாமே ஆஃபீட்டில் தான் வருது. அதை ஒரு டைமும் நல்லா தெளிவாக எடுத்தீங்க. எண்டில் வந்து மிமிக்ரி பண்ணி முடிக்கலாமா இல்லை வந்து ஒரிஜினல் பாட்டை பாடலாமான்னு சொல்லி அப்டேட் ஆகுது. அவர் அப்படி தான் பாடியிருப்பாருங்க. ஆனால் இது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நான் சிஸ்டர் சொன்ன மாதிரி யோசனை பண்ணி தான் இருந்தோம். இவங்கெல்லாம் பாடுவாங்களா அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா நிறைய எஃபர்ட் கொடுத்துக்கிறீங்க எல்லாமே. அதாவது அதில் ஒபே பண்ணிக்கிறீங்க. அவங்க ட்ரெயினருக்கெல்லாம் நீங்கள் ஒபே பண்ணால் தான் பாட முடியும். அது ஒரு அலட்சிய பற்றினா பாட முடியாது. அதை ஒபே பண்ணால் தான் பாட முடியும். ஆனால் உண்மையாக சொல்லணும் அவர் டிஎஸ்கே வந்து எஃபர்ட் வந்து 100 இல்லை 200% போட்டாங்க. முக்கியமான காரணம் வந்து அவர் வந்து தீவிரமான யுவன் ஃபேனு. யுவனை வந்து டோட்டலாக உள்வாங்கி அப்படியே அவர் யுவனோட மிச்ச பாட்டெலாம் பாடி காட்டினார். நான் அசந்துட்டேன். அந்த அடடா கூட வந்து அவர் லாஸ்டில் யுவன் வந்து பாடிப்பார். அடடா அதை கூட விடலை அவர். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் கேட்ட உடனே.
குட்டி குட்டி கரெக்ஷன் சொன்னேன், உடனே அது வந்து அதை எஃபர்ட் போட்டு நான் கரெக்டாக பாடணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டு. நிஜமாகவே அது 100 சொல்ல மாட்டேன், 200% எஃபர்ட். இல்லை எப்போவுமே வந்து டிஎஸ்கே அப்படிதான், எந்த வேலையை செஞ்சாலும் 200 கொடுக்கணும். அண்ட் அவர் வந்து பைத்தியகாரத்தனமான யுவன் ஃபேன் அப்படி அப்படி சொல்லலாம். ஸ்வாகத்தா, ரொம்ப அழகாக பாடினேன். அந்த நீ உன்னோட ஜானர் வந்து வெஸ்டர்ன் தான், அது எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு ஃப்ளாலெஸ் சிங்கிங்னு சொல்லுவாங்கல்ல, அசால்ட்டாக அழகாக பண்ண, ரொம்ப அழகாக அவனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நடுவில் குட்டி குட்டி டான்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப ரொமான்டிக்காக க்யூட்டாக இருந்துச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ், தேங்க்யூக்கா. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப மிமிக்ரி அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சிங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்மார்த்தமாக ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுலக்கா எனக்கு சிங்கிங் கிளாஸ் சேர்த்து விடுங்கன்னு சொல்லும்போது, உன்னையெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்ததே பெரிய விஷயம், சிங்கிங் கிளாஸ்லாம் போனால் வாயை உடச்சிடுவேன்னு சொல்லி வீட்டில் விடலை. பட் அங்கேருந்து நம்ம ஈவெண்ட்ஸ்லாம் போகும்போது வாலண்டரியாக கைகாலில் உளுந்து இந்த கோரஸில் கூட பக்கத்தில் நின்று பாட ஆரம்பித்து அப்படியே 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 கூட 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 அப்படியே எனக்கு அதில் வந்து ரொம்ப மெயின் பாட்டு தலைவன் யுவனோட, அவர் வந்து என்னை வந்து ஃபேன் இல்லைண்ணா, நான் வெரியன் ஐயா. ஆமாம், நீங்களே சொல்லிட்டீங்க அண்டு நிறையா பேர் சொல்லிட்டாங்க. அதனால் யுவன் சார் மேலே நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிற பக்தி பற்றது என்னென்ன என்ன வேணால் சொல்லலாம். எங்களுக்காண்டி அந்த ரெண்டு சாம்பிளை காட்டுங்களேன். இவா கண்டிப்பாக, ஒரே நிமிஷம் இல்லையே, ஒரு எக்ஸைட் பண்ணேன். வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஷோவில் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன்னா இந்த பாட்டுக்கு பேண்டுக்கு தான்ப்பா. ஆமாம், எக்ஸலன்ட், அமேசிங் ஜாப், ஆல்வேஸ் தேங்க்ஸ் த பேண்ட். நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. சூப்பரா வாசிச்சாங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுர்முகி ஜி அண்ட் முகேஷ் அண்ணா. ஏன்னா முத தடவை நான் பாடினோடனே ஒரு சிங்கர் அவர் நிறைய பார்த்துருப்பாரு, என்னை வந்து முத அப்ரிஷியேட் டே, என்ன என்னப்பா என்னப்பா இப்படி பாரு அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்குல்ல, எப்பயுமே ஒரு நடுக்கம் இருக்கும்ல, ஒரு நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷம், அப்பா நம்மளும் பாட முடியணும். அதே மாதிரி அவங்கள லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் டவுட்டு, அதை ரொம்ப அழகாக தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இவங்க யார் பண்ணாலும் அதே வாய்ஸ் வேற பாடுறாங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பர்ஃபெக்ஷன் ஒரு பக்கம் இருக்கு, அந்த சிங்கர் மாதிரியே வேற பாடுறாங்களா, என்னடா இப்படி பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. நாளைக்கு எந்த ஷோஸ் போனாலும் இந்த மூஞ்சிங்க தான் இருக்கு. அந்த பாட்டு முடிஞ்சதும் அவங்க மனசுல ஒரு பீதி இருந்திருக்குமே. இல்ல நிறைய பேதி ஆயிடுச்சுன்னா பீதி, கடந்த 2 வருஷமா உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க, அடுத்த 20 வருஷத்துக்கு உட்காரதான் போறோம். இல்ல ஏற்கனவே கச்சேரி ரொம்ப அமோகமா இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லக்கா, அக்கா இல்ல, இப்ப அம்மா பாடுவாங்க, அந்த அம்மா பாடுறத குழந்தை பார்த்து பாடும்ல, அது மாதிரிதான் நாங்க. அம்மா அம்மா தானே, சுர்முகி அக்கா எனக்கு வந்து ராஜா சார் பேக்கிங் போடும், எப்போ ரெக்கார்டிங் போனாலும் அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ கூட ரிஹர்சலில் ஏதோ ஒரு நோட்டு தப்பாக பண்ண உடனே கூப்பிட்டு குழந்தை மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐ ரியலி லைக் ஹர், ஐ நெவர் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் ஹர் திஸ் அண்ட் ஐ திங்க் யூஆர் அமேசிங் அக்கா, யூஆர் ஒரு ராக் ஸ்டார், உங்கள் லெவல் வேற எங்கேயோ இருக்குது. அண்ட் ஐ ரியலி விஷ் எவ்ரிபடி ரியலைசஸ் தி ட்ரூ வர்த் ஆஃப் சுர்முகிஸ் வாய்ஸ். ஸோ இது டிவிக்கு வரணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இல்லை, அது டிவிலேயும் வரணும், ஏன்னா அப்படியே அவள் பாடினா அப்படி. நான் ஒரு தடவை வேறு ஒரு ஷோக்கு போயிருக்கும் போது நாங்கள் எல்லாருமே ஜட்ஜாக போயிருந்தோம், அப்போ வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அவளை பாட வச்சு கேட்டுகிட்டே இருந்தோம். அப்படியே தேன் மாதிரி தேன் வந்து பாயுது, தென் செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்ல இன்ப தேன் வந்து பாயுது காது உள்ள மாதிரியே இருந்துச்சுன்னா, செம்ம அவ்வளோ அழகாக அப்படியே தேன் தான் அப்படி பாடுவா, கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஸோ அதனால மற்றவங்க யாராவது தப்பு பண்ணால் அவளுக்கு பொறுக்காது. ஆனால் அது நீங்கள் அவனா கரெக்டாக சொன்னீங்க, ட்ரெயினர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு சின்ன தப்பு கூட விடுறதே கிடையாது, அது கொஞ்சம் தப்பாக இருக்கு பாருங்க, கரெக்ட் பண்ணு. நான் சொல்லுவேன், நம்ம நாங்கள் ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லைங்க, வரும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரெயின் பண்ணுவாங்க. உண்மையிலே அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கேட்குறாங்க. ப்ரொஃபஷனல் சிங்கர், ஓகே. நம்ம அந்த யுவன் சாருடைய அந்த வெறியனிடமிருந்து ஒரு விஷயத்தை கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சார் பார்ப்பாரான்னு தெரில, பட் பார்த்தாருன்னா சார் லவ் யூ ஸோ மச், இவ்வளோ நாள் எங்களெல்லாம் வந்து அந்த சாங்கால் வாட் எவர், அது சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும் லவ் ஃபெயிலியர் ஆகட்டும் லவ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு
ஒரு என்ன சொல்கிறது எல்லாத்துக்குமே போட்டு வச்சுருப்பார் சாங்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவர் பாடினது கோவா மூவியில் வந்து இதுவரை பாடியிருப்பார் அவரோட அது சேட் வெர்ஷன் ஒன்று, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது சும்மா ட்ரை பண்ணுறேன். இல்லாத உணவிது இதயத்தை துண்டாக்கும் நினைவிது மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாதே. காதல் என்றால் அத்தனையும் கனவு, கண்மூடிய வாழ்கின்ற உணவு, பெண்கள் என்றால் ஆணை கொள்ளும் நோயானதே. ஐயோ இந்த இளமையின் தொடக்கம் நின்ற முற்றுப்புள்ளி, அதை சொல்லாமல் சொல்லி நம்மை பைத்தியமாக்கும் பெண்ணை தேடி தொலையாதே. இதுல இருந்து தெரிஞ்சிச்சுல அண்ணன் யுவனோட ஃபேன் என்ன கஷ்டப்பட்டு பாடுறான் கடைசி வாய்ப்பு அப்படி இந்த கயிறு பிடிச்சி தொங்குவாங்கல்ல அந்த நிலைமையில நீ நிக்கிற. ஆமா இப்போ உனக்கு வந்து ஒரு லவ் ப்ரோபோசல் வாய்ப்பு குடுக்குறேன். நீ வந்து ஸ்வாகதாவை இம்ப்ரஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடு. பண்ணுடா சோயம்மாவோ. அது ஒண்ணு இல்லக்கா, இது சிச்சுவேஷன்டா, லவ் ப்ரோபோசல் சிச்சுவேஷன். நீ வந்து அதாவது வந்து நீ பாடலாம் வேணா வேணா, நீ வந்து அதாவது இந்த சிச்சுவேஷன் குடுத்துட்ட உனக்கு என்ன செய்ய முடியுமோ பாத்து பண்ணு. குறைஷி நீ இருந்தா கொஞ்சம் கை உதறோம் உனக்கு தள்ளு. இல்ல இல்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லிட்டே இருக்கணும். நாங்க உட்காரும் போது உங்களைதான் வந்து பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கலாய்க்கலாம், உனக்கு இது வராது அது வராது அப்படின்ட்டுலாம். பட் ஆனா உங்க கண்ணை வந்துட்டு பார்க்கும்போது உண்மையா சொல்றேன், ஸ்கூல் டேஸ்லலாம் வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருந்தது. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, எல்லாமே ஒன் சைடில் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாக சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், அழகுக்காக மட்டும் இல்லை உங்களோட சிரிப்புக்காகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வெக்கம் சூப்பர் சூப்பர் நன்றி ஐயா. இல்ல ஆனா இன்னைக்கு பாராட்டியே ஆகணும், உண்மையிலேயே நல்லா ஐயா ரொம்ப நன்றி.